மக்களே, இப்போ நான் போயிட்டு இருக்கேன் திண்டுக்கல் மாவட்டம் கரும்புலிப்பட்டி கிராமத்தில். ஒரு அழகான மலை இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மலையை நோக்கி நாங்கள் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா எள்ளு வயல், கொள்ளு வயல், புல்லு வயல்னு நிறைய வயல்கள் இருக்கு. நாங்கள் போகிற இடம் கரடு முரடாக இருந்தாலும் நல்ல படுக்கையாக சறுக்கலாம் இருக்குது. அழகாக நடந்து போக ஏதுவாக இருக்குது. செருப்பு காலோட கைகளில் எந்த புடிமானமும் இல்லாமல் நாங்கள் இந்த மலையில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். வாவ், திண்டுக்கல் மாவட்டத்தை நான் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்துருக்கேன். அழகான ஒரு புல்வெளியாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நேர்லேயே மலையில் உச்சியில் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 50-60 அடி 100 அடி உயரம் மேலே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்குது. எனக்கு மேன் விசஸ் வேர்ல்டு தான் ஞாபகத்துக்கு வருது. ஓ சூப்பராக, இங்கே பாருங்கள் பக்கத்தில் காற்றாலைகள்லாம் ஒன்று சுற்றுது, ஒன்று சுற்றாமல் நின்றுக்கிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வீடியோ 1 நிமிஷம் வீடியோ வந்திருக்கு. வா பாய் பாய். ஓ எந்த பள்ளிவாசல்? அங்கே நம்ம கோயில் இருந்துச்சு. ஆமாம் ஆ, அந்த பள்ளிவாசல். இப்போ அங்கேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோமா? இப்போ இது எத்தனை கிலோ? 2 கிலோமீட்டர் இருக்குமா? 1.5-2 கிலோமீட்டர் இருக்கும். உங்களுக்கு கரும்புலிப்பட்டி தெரியுமா? அங்கே என்னது? உங்கள் மாமியா ஊரா? உங்கள் மாமியா ஊர். அப்பா சார் எனக்கு கல்யாணம், அதுக்கடுத்து நாங்கள் வந்திருக்கோம். வந்த இடத்துல இந்த மலையை ஊரில் மாமியா ஊரில் மலை இருக்குடா, சுற்றி பாடுறா தம்பி அப்படின்னா போல. அதுக்காக நீ மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். அங்கே ஒரு கோவில் இருக்குது. மலையை உச்சியில் என்ன கோவில் ப்ரோ இருக்குது? சிவன் கோவில் ஒன்று இருக்கா, அது உச்சிக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். வா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 அடி உயரத்தை தொட்டா கடைசியாக நம்ம வந்து மலையோட உச்சிக்கு வந்துடுவோம். வா, வந்துட்டோமா? வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். சூப்பர் சூப்பர். வந்துட்டோம் வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம். இல்லை இல்லை, இப்போ வந்து கரும்புலிப்பட்டி கிராமத்து மலை உச்சிக்கு நெருங்கி வந்துட்டோம். வா, இங்கே ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க. சுற்றி இருந்து பார்க்க ஏதோ நல்லா தான் இருக்குது. வா, அருமையாக இருக்கு. இங்கேருந்து ஒரு லைவ் போடலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு லைவ் போடுவேன், அதையும் போய் பாருங்கள். ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பா, இங்கெல்லாம் வெடியெல்லாம் வச்சுருக்காங்க. தீபாவளிக்கா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து தின்றுருக்காங்க. வா, வெடியை வச்சுருக்காங்க. இதோட வியூ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். வா, 2 மினிட்ஸ். ஏய், நல்லா இருக்குல்லையா அந்த வியூ? அந்த மலைகள்லாம் தொடர்ச்சி மலைகளாக இருக்கே, அது என்ன மலை? திண்டுக்கல் மலையா? ஆமாம். ஓ, அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. என்ன ஃபேக்ட்ரி? சிமெண்ட் ஃபேக்ட்ரியா? சிமெண்ட் ஃபேக்ட்ரி. சிமெண்ட் ஃபேக்ட்ரி. அந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி உங்களுக்கு தெரியுமா? நான் தெரியல. அங்கே பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கா? அங்கே ஒரு புளியூர் ஃபேக்ட்ரி. ஓ, புளியூர் ஃபேக்ட்ரி. இது என்ன ஒரு ஃபேக்ட்ரி? கரிக்காலி ஃபேக்ட்ரியா? சிமெண்ட் ஃபேக்ட்ரி கட்டிக்கிட்டு இருக்காங்களா? ஓ ஆமாம், அங்கே ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. கோயில் பின்புறம் உங்களுக்கு தெரியுமா? வா, இந்த இடம் ஆழமான இடமாடா. இந்த மலையிலே ஒரு பள்ளம் இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு இது பார்த்த ஒரு புது அனுபவமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மலைக்குள்ளே இப்படி ஒரு பள்ளம் இருக்குது. இந்த பள்ளம் அடி பூமி வரைக்கும் போகுமா? பாதியோட என்ன ஸ்டக்காகும், உளுந்து விழுந்துட வேணாம். அப்படியே வந்துருங்கக்கிட்டு மீன்லாம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். வா, இந்த கார்த்திகைக்கு தீபம் ஏற்றிருப்பாங்க போல. மேலே சட்டி இதெல்லாம் இருக்குது. சுரங்கப்பாதை, சுரங்கப்பாதையெல்லாம் இருக்கா? திண்டுக்கல், திண்டுக்கல் வரைக்கும் போகிறதுக்கு சுரங்கப்பாதை இருக்குங்கிறாங்க. இங்க ஒரு மரம் வந்து நட்டு வச்சிருக்காங்க. இது வந்து விளாங்கா மரமா என்னன்னு தெரியல. கோவிலுக்கு விளாங்க மரம் வச்சிருக்காங்களான்னு தெரியல. பக்கத்துல ஒரு கோவில் மரங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அது பூட்டு பூட்டிட்டாங்க. எல்லா கோவில் எல்லாமே சாத்தி இருக்கிறனால நாங்க அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம். கார்த்திகைக்கு நிறைய தீபம்லாம் ஏற்றிருப்பாங்க போல. தேன் கூடலாம் இருக்காடா? பாறையில சர்க்கஸ் பண்ணிருக்காங்களா? அப்புறம் மண்ணில இருந்துருங்க, பாறையெல்லாம் செதுக்கி கல்கள்லாம் நிறைய எடுத்திருப்பாங்க போல. பாருங்க, ஒரு மலையே மேல ஒரு நல்ல பிளாட் இருக்கு. இந்த பிளாட் வாங்குறவங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பருமா 888-888-5818 இந்த கோயில் உச்சியில ஒரு மலை விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல விரும்பல. சும்மா தடவலாக்கி. ஓகே, நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, அதில் இப்படியே சுற்றி வாங்க இங்கிட்டு. ஓ, இறங்குறதுக்கெலாம் இடமெல்லாம் இருக்கான். ஓ, இங்கெல்லாம் லைட்டு போடுறதுக்கான கம்பெல்லாம் இருக்குது. வேணாண்டா வந்துடுறா, ஒரே புல்லுங்குள்ளுமா இருக்குது. இப்போ நாங்கள் வந்த வழியிலே திரும்பி இறங்க போகிறோம் சர்க்கஸுக்கு. சர்க்கஸ் சர்க்கஸ் நம்ம உட்காந்தோன்னா சல்லுன் வலிக்கிட்டு கொண்டு போய் கிட்டுமா கீழே? ஏம்மா சர சரனுக்கு மேலு கீழே சரைஞ்சிடாமையா? பா சூப்பருங்க.
நல்ல வியூ. ஓகே, இந்த இடத்துல என்னையா சின்ன பள்ளமா தோண்டி வச்சிருக்காங்க. இது சின்னதானா? ஆமா, இவங்க எல்லாம் வந்து நல்லா விளையாண்டுருப்பாங்கல்ல. இங்க பாரு, மேல விட்டியெல்லாம் அடிச்சிருக்காங்கயா. டப்பா 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 டப்பான்னு இந்த ராக்கெட் மேல போற வானத்துல போய் தெரிக்கிற விடியெல்லாம் இங்க பாருங்க, அந்த இடத்துல வச்சு வெடிச்சிருக்காங்க. ஓகே, இங்க வந்த அனுபவம் ரவா பெருமையா இருக்கு. பயிற்சி மலையில இருந்து யாரோ கத்துறாங்கன்னு கேஸ் கொடுத்துட போறாங்க. எல்லாம் எள்ளு எள்ளு இடிக்கிறாங்க, புல்லு அறுக்குறாங்க, இங்கிட்ட எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க. என்ன அந்த சர்க்கத்தில் எப்படி போறிய? ஐயோ, இது வரைக்கும் பார்த்தது நீங்கள் வீடியோவில் மக்களே, இனிமேட்டு பார்க்க போகிறது தான் வீடியோவே. பாருங்கள், கீழே வர அக்கா செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு செம்மறியாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த செல்ஃபோனில் எக்கா என் வீடியோ வரதான்னு வா. இந்த இறக்கத்தில் நாங்கள் எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கோம்னு மட்டும் பாருங்கள். தட்ட 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 சர்க்கலாக தான் இருக்குது. ஓ, இதில் வலு வலுன்னு சர்க்கஸ் செஞ்சுருக்காங்களா? ஐயோ, பார்த்தியா உருண்டாதையா? புது மாப்பிள்ள வேற என்னையை கொண்டு போடுவாங்க. எக்கடா கூட்டிகிட்டு வந்தேன்னு. வா, நல்லா இருக்குவேன். அழகான சறுக்கிக்கிட்டே மழை வளர்ந்துருக்குமா? இல்லை வளர வளர சறுக்கி இருப்பாங்களா? வா, நல்லா இருக்கு மக்களை. இங்கேருந்து பாருங்கள் அந்த வியூவை. நாங்கள் எங்கேருந்து விடியாந்தோன்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த மழை உங்களுக்கு தெரியுதா? ஆமாயா, இறங்கிட்டோம், அவ்வளோதான், ஃப்ளாட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, பாய் பாய்.